அனைவருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தவங்க இப்போ ஏதாவது நமக்கு தராங்கன்னா இன்னும் தரணும், இன்னும் வேணும் அப்படின்னு ஆசை தான் படுவோமே தவிர, இல்லை இது எனக்கு போதும், இதோட நான் நிறுத்திக்கிறேன், இதை வச்சுட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு. அவர் வந்துட்டு நைட்டில் நகர்வலம் போவார் டெய்லியும். அதே மாதிரி அன்னைக்கும் நகர்வலம் போகிறாரு. அவரோட ரெண்டு காவலர்கள் துணைக்கு போகிறாங்க. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா டெய்லி நகர்வலம் போகிறப்ப ஒரு மூட்டை பொற்காசு அவரே அவர் கையால் அவரே அதை எடுத்துகிட்டு போவாராம். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரே மழை வந்துடுச்சு, ஒரே மின்னல் மேகம், ஒரே இடியாக இருக்குது. ரெண்டு காவலர்களை விட்டுட்டு இவர் வழி மாறி போயிட்டார். போனவர் மழையில் மாட்டிக்கிட்டாரு, ஒரே இருட்டாக இருக்குது, எங்கே போகிறது எதுவுமே தெரியல. அப்போ ஒரு குடிசையிலேருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் வருது. சரி, அங்கே யாரோ இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இவர் அந்த குடிசைக்குள்ளே போயிட்டார். அங்கே போனோன்னே ஒரு கந்தல் அடையில், கந்தல்னா ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், ஒரு மனிதர் உட்காந்துருக்கவர். இவர் உள்ளே போனோன்னே கேட்குறாரு, என்ன நான் ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எனக்கு ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு யார் கேட்குறா. இந்த மன்னர், இவருக்கு என்ன நினப்புன்னா நம்ம மன்னர் அப்படிங்கிற நினப்பில் இவர் இருக்கார். அவனுக்கு அது யாரோ ஒரு வழிப்போக்கன். அவன் உடனே சொல்கிறான், நீ தான் வழிப்போக்கன், என் வீட்டை தேடி நீ தான் வந்திருக்க, நீ வேணா எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு. மன்னருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. உடனே கையில் வச்சுருந்த மூட்டையை பிரித்து காமிச்சு, இங்கே பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட எவ்வளோ பொற்காசு இருக்குப்பாரு அப்படின்னு ஒன்று வச்சுருந்து என்ன பிரயோஜனம், நான் ஒரு ஏழை, என்கிட்ட எதுவுமே இல்லை தெரியும்ல அப்படின்னு கேட்குறான் அவன். இவருக்கு மன்னருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. உடனே ஒரே ஒரு பொற்காசு எடுத்து அதுலேருந்து அவன் முன்னாடி அலட்சியமாக வீசினார். வீசிட்டு, இந்தா உனக்கு ஒரு பொற்காசு கொடுத்துட்டேன், இப்போவாவது வணக்கம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்னது ஒரு பொற்காசு, அதுவும் நீ அலட்சியமாக வீசுகிற, இவ்வளோ வச்சுட்டு இதுக்கு நான் உனக்கு வணக்கம் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த மனிதர். இவருக்கு கோபம் வந்து இருக்கிற பொற்காசு மூட்டையில் பாதி மூட்டையை பிரித்து கொட்டினார் அவன்கிட்ட. இந்தா வச்சுக்க, இப்போயாவது வணக்கம் சொல்லித்தள்ளடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, இப்போ உன்கிட்டையும் பாதி இருக்குது, உன்கிட்ட இருக்க அதே அளவு பொற்காசு என்கிட்டையும் பாதி இருக்கு, இப்போ நீனும் நானும் சமமானவன், நான் எதுக்கு உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த மனிதர். உடனே மன்னருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு, இந்த பாதி மட்டும் எதுக்குடா எனக்கு, இதையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி பாதி இன்னொரு பாதி மூட்டையும் அவன்கிட்டே கொடுத்துட்டு, உனக்கு இவ்வளவு கொடுத்துட்டேன், இப்போயாவது எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு மன்னர். உடனே அந்த மனிதன் சொன்னானா, உன்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, என்ன எதுவுமே இல்லாமல் நீ வந்து வெறும் அனாதை மாதிரி நிற்கிற, உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது, முடிஞ்சால் நீ எனக்கு வணக்கம் சொல்லு இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் மன்னருக்கு உரைச்சிச்சான், எவ்வளோ பட்டாலும் என்ன பண்ணாது, எவ்வளோ வாங்கினாலும் இந்த மனுஷ மனம் வந்து அமைதியும் படாது திருப்தியும் படாது போல் அப்படின்னு அப்போ தான் அவர் நினச்சாராம். அதனால் பணம் பொருள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம கூட வரும், என்றைக்குமே நம்ம கூட பின்னாடி வரப்போகிறதே கிடையாது. அதனால் எவ்வளோ தான் கொடுத்தாலும் இந்த திருப்தி அடையாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்காம இருக்கிறது, நமக்கு கொடுக்கறது, நமக்கு கிடைக்கிறது, அதை மட்டும் வச்சு அதை வச்சு எப்படி நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனால நமக்கு நிம்மதி, நம்மளோட உடல் நலம் இதெல்லாம் தான் பாதிக்கப்படுது. அதனால எவ்வளோதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக எப்படி வாழணும், அதை வச்சு எப்படி மற்றவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம அதை கற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.